ஸ்வீட்டி என்ன பண்ணுற? பாரு ஷூஸ்லாம் எப்படி போட்டிருக்க பாரு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஷூஸ்லாம் நிறைய வீட்டில் போடக்கூடாதுன்னு. அம்மா நான் புக் படிக்கிறேன். என்ன கிளாஸு? ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சிருச்சா? என்ன சப்ஜெக்ட்? சயின்ஸ் மம்மி. ஓகே, என்ன படிக்கிற? ஃபோட்டோ சிந்தசிஸ் மம்மி. ஓகே, நீ வேறு எந்த கிளாஸஸ்லாம் இருக்கு? அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ் மம்மி ரொம்ப போர் எனக்கு மேக்ஸே வராது உங்களுக்கு தெரியும்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ணா. ஏங்க மம்மி இங்கே வந்துட்டீங்க? கிச்சனில் ஒர்க் முடிஞ்சுதா? ஒர்க்லாம் முடிச்சு வச்சுருந்தா வந்தேன். நீ என்ன செய்கிறேன்னு பார்க்கலான்னு இருக்கேன். எனக்காக என்ன ஸ்நாக் பண்ணீங்க? ஈவினிங் பஜ்ஜி பண்ணுறேன் உனக்காக. சூப்பர் மம்மி. உனக்கு ரொம்ப பிடிக்கல கண்ணா, அதான் பண்ணுறேன். சமத்தா படிக்கணும்னு. ஓகேம்மா, நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிவி பார்த்துக்கிட்டவா? நோ, நீ படித்து முடிச்சின்னா மம்மி உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அப்போ தான் சொல்லுவேன். நீ டெஸ்ட் எழுதணும் சரியா? போங்கம்மா, நான் எப்போ கேட்டாலும் இதுதான் சொல்கிறீங்க. என் கூட விளையாடவும் வர மாட்டேங்க. இன்றைக்கி கண்டிப்பாக விளையாடலாம் கண்ணா. அப்படியா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. நான் வேணா நம்ம கசின் வீட்டுக்கு மீனும் ரேணும் போய் பார்த்துட்டு வரவா? இன்றைக்கி இல்லை, நாளைக்கு போகலாம். ஓகே ஓகேம்மா, எனக்கு போர் அடிக்குதுமா. நோ, எக்ஸாம்ஸ்லாம் வருது. ஃபஸ்ட்டு நீ இப்போ நல்லா படித்தா தான் டெஸ்ட்டில் நல்லா மார்க் வாங்க முடியும். அப்போ தான் அம்மாமி உனக்கு நீ கேட்ட கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி தருவேன். லாஸ்ட்டு வெக்கேஷன் அப்போ நானும் நீங்களும் டேடியும் நல்லா ஊட்டியில் என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இப்போல்லாம் எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகிறதில்ல. அப்போ வாங்க வெளியே போகலாம். இல்லைடா கண்ணா, கண்டிப்பாக போவோம், சீக்கிரமாக போவோம் கண்டிப்பாக. சரியா? இப்போ நீ டெஸ்ட் அட்டன் பண்ணு. உங்கம்மா எனக்கு போர் அடிக்கும். நோ, இதெல்லாம் சொல்லக்கூடாது ஸ்வீட்டி கண்ணா. சரி, இப்போ மம்மி நான் உனக்கு டெஸ்ட் வைப்பேனா, நீ எழுதிவியா சமத்தா, அப்புறம் நான் உனக்கு பஜ்ஜி பண்ணி கொடுப்பேனா? ஆமாம், எங்கள் மேம் வேறு ஓரல் டெஸ்ட் இருக்குங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓகே, ஜிகே எடுத்துக்கலாமா? ஓகே. லைட்டை இன்வென்ட் பண்ணது யாரு? அதெல்லாம் யாருக்கு தெரியும் மம்மி? தாமஸ் ஆல்வா எடிசன். ஓகே, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. எதுக்குமா கூப்பிட்டீங்க? நான் சொன்னேன்ல மம்மி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு, அதை தான் சொல்ல போகிறேன். என்ன சர்ப்ரைஸ் மம்மி? அதுவா, கண்டுபிடி பார்க்கலாம். நீ என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம், அப்புறம் நான் மம்மி சொல்வேணாம். கிச்சனில் எனக்கு பண்ண நூடுல், எனக்கு பிடிச்ச நூடுல் பண்ணுறீங்களா? இல்லை, அது நாளைக்கு பண்ணித்தரேன். இப்போ வேறு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ரெண்டு பேரும் வெளியே பார்ப்போமா? நோ, வேறு என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க சொல்லுங்க. கண்டுபிடி பார்க்கலாம். எனக்கு ஐடியாவே இல்லை. நான் நினைக்கிற எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீ ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்க, அதை தான் மம்மி சொல்ல போகிறேன். எங்கேம்மா போகணும் சொல்லுங்க, சொல்லுங்க. இல்லை சொல்ல, எனக்கு தெரியலம்மா. நம்ம கசின் வீட்டுக்கு போகிறோமா? இல்லை, அது இன்னொருத்தர் முக்கியமான ஒரு பர்சனை மீட் பண்ணதுக்கப்புறம் போவோம். அப்படியா? யார் முக்கியமான பர்சன் சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. ஸ்வீட்டி உங்கள் அப்பா ஊர்லேருந்து வரப்போகிறாங்க. வா, என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா? ஆமாம், டேடி காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சர்ப்ரைஸாக இருக்கட்டும், ஸ்வீட்டிக்கிட்ட சொல்லாதுன்னு சொன்னாங்க. நீ வேற கேட்டுக்கிட்டே இருக்கியா? அதான் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னம்மா, நான் கேட்கும்போது கூட அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லை கண்ணா, சர்ப்ரைஸாக வரதா சொல்லியிருந்தார், உனக்கு தெரிய வேண்டான்னு சொன்னார். நீங்கள் தான் என்கிட்ட சொல்லிட்டீங்களா? ஆமாம். தேங்க்யூ மம்மி. அடி வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம், நீ சொன்ன இடத்துக்கெலாம் போகலாம். என்ன லாக்டவுன் இருக்குல்ல, அதனால் ஊட்டியெல்லாம் போக முடியாது ராக்கண்ணா. அதனால் பக்கத்துலேயே இருக்க ஸ்பாட்ஸுக்கெலாம் போகலாம், நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கலாம். டேடி உனக்காக வாங்கிட்டு வர போகிறாங்க, அதை வச்சு நீ விளையாடுவியாச்சு. ஜாலியாக இருக்குது. நம்ம மூணு பேர் எப்போ வெளியே போகணும்னு தெரியல. சூப்பராக இருக்கு மம்மி. அதுக்கு நீ ஒன்று கேட்டுட்ருக்கல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க டேடி. சூப்பர்மா, அந்த லேண்டு நம்ம போய் பார்க்க போகிறோமா? அப்போ கண்டிப்பாக பார்க்க போகிறோம். சூப்பர் சூப்பர். அப்போ நான் கேட்டது எல்லாமே நீங்கள் என் ரூமில் வச்சுட்டு சரியா? கண்டிப்பாக டாக்கண்ணா. ஓகேம்மா, எனக்காக ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்ணும் போல் இருக்குது. கண்டிப்பாக பண்ணித்தரேன் மம்மி உனக்காக. என்னம்மா சொல்றீங்க?
சூப்பராக இருக்கும். சரி ஓகே, கொஞ்சம் வேலை இருக்குது, நீ கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீ நானும் விளையாடலாம். ஓகே ஓகே மாமி. சரி டாக்டர்ண்ணா, நீ படி. இனிமேல் எங்கள் சேனலில் நாங்கள் எல்லோரும் வரப்போகிறோம் ஃபேமிலியோட. எங்கள் வீடையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நண்பா இனிமே